ஒரே எண்ணெய் சமைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்கு. கலர்னே கலரணையே சாப்பிடக்கூடாது, நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெயே சாப்பிடக்கூடாது. ஒரு ஒரு சமையலுக்கு ஒரு ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் நான். இது பூரி வடைலாம் போட்டால் நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் போடுறது, நல்லெண்ணெய் வந்து காரக்குழம்பு வத்த குழம்பு அதுக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் போடுவோம். குழம்புக்குன்னு இருக்கு. இது வந்து கடலெண்ணெய். கடலெண்ணெய் வந்துன்னா தாளிக்கிறது, எல்லா ஐட்டமும் தாளிக்கலாம், குழம்பும் தாளிக்கலாம், எல்லாமே தாளிக்கிறதுக்குன்னு தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பாம் ஆயில், இது வந்து தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதை யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து குட்டி பாட்டில் ஊற்றி வச்சுப்பேன். தோசைலாம் ஊற்றினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெருசு தூக்கி ஊற்றும்போது. இப்போ இந்த குட்டியை வச்சா சீக்கிரம் தோசைக்கு ஊற்றிடலாம், அதனால் சின்ன பாட்டில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். எண்ணெயிலே இத்தனை வரை நம்ம என்னென்னா ஒரு எண்ணெயை போட்டு பத்து சமையலை முடிச்சுட்டு போகிறோம். இதுவே வந்து இது ஒன்று ஒரு எண்ணத்துக்கு ஒன்று போட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மண்சட்டி வந்து எந்த இப்போ கடைக்கு போகிறோம், ரோட்டில் கவ வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி எங்கே மண்சட்டி பார்த்தாலும் எனக்கு மண்சட்டி பிடிக்கும் பிடிக்கும் அதனால் அதை வாங்கிடும். அதில் ஒரு டேஸ்ட் தனியாக வரும், நல்லா இருக்கும், சூடு இருக்கும், நிறைய நேரம் சமைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா நல்லா இருக்கும். சோபா நீ வேற நோண்டி நோண்டி கேட்காது. மகளோட மருமகன் ரொம்ப க்ளோஸோ? ரொம்ப க்ளோஸ். புள்ள தானே என்ன வேணா அவனை தான் பிடிக்கும். நான் கேட்டா கூட செய்ய மாட்டாங்க. அவன் கேட்டா என்ன ஆன்டி ரெண்டு தானா அப்படின்னா இதோ இருப்பானா என் தம்பி அன்பி போய் என்ன பிடிக்குமோ வாங்கிட்டு வந்து நின்று ஒரு மணி நேரம் நல்லா சாப்பிடுறவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே நீங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டுக்கிட்டே இருப்ப, நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும், செய்ய சொன்னா செய்து கொடுப்பேன். ஆனா அதுதான் வந்தேன். என்ன கட்டர், அது வந்து நீங்க மரத்து வெட்டிருக்கீங்க போல. ஆமா வாங்கணும். மரக்கடையா? அந்த மரக்கடையில வாங்கணும். நிறைய அந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு உங்ககிட்ட இல்லையா? அந்த காலத்துல யூஸ் பண்ற மாதிரிதான் மோஸ்டா? ஏன் அப்படி? அதை பழகிடுச்சு, அப்படியே ஆரம்பத்துல இருந்தே வச்சிருக்கேன், அதனால அதே வச்சு யூஸ் பண்ணிப்பேன். நாங்க வந்து கொஞ்சம் இது வேண்டான்னு கொஞ்சம் எடுத்து நிறைய கண்ணாடி தான் யூஸ் பண்ணுவோம். கண்ணாடி பாட்டில் நிறைய யூஸ் பண்ணுவோம். மளிகைக்கெல்லாம் நான் இது வரைக்கும் உடைச்சதே கிடையாது, உடையும் உடையாது. அதை நம்ம பார்த்து எடுத்தோம்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, அது கண்ணாடி வலையில் இவ்வளோ போட்டிருக்கீங்களா உடையுமான்னு கேட்பாங்க. இது வரைக்கும் உடஞ்சதே கிடையாது. நிறைய வேலை செய்வேன், எல்லா வேலையும் துணி துவைப்பை பெருக்குவேன், எல்லா வேலையும் செய்வேன். இருந்தாலும் இது ஒன்று கூட உடஞ்சதில்லை. அது ஏன்னு தெரியல. அதெல்லாம் எதுக்கு? உடையவே வேணாம். மேலே இப்போ ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணது எங்கள் பையன் பார்த்துப்பான், கீழே ஃபுல்லாக நான் பார்த்துப்பேன். இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஹெல்ப் நல்லா பண்ணுவாங்க, துடைக்கிறது, ஒட்டர் அடிக்கிறது எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. இப்பதான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்களா? இதே மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. சூப்பர். அப்படியா? நான் நினைச்சா அவங்க ரொம்ப ஸ்டைலா அப்படிதான். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு தலையை தூக்கி கொண்டைய போட்டு எல்லா கிளீனிங் வேலையும் பாத்துருவாங்க. ஆமா, அது நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ். சௌபி ஃபுல் நேம் சொல்லுங்க. என் பேர் சௌபரண்யா. சௌபரண்யா என்ன அர்த்தம்? கர்நாடகால சௌபர்ணிக்கான்னு ஒரு நதி இருக்கு. எங்க அப்பாவுக்கு அந்த அந்த மூகாம்பிகை கோயில் பக்கத்துல இருக்க அந்த கோயில் போகும்போது தான் நான் பிறந்தேன். ஸோ பொண்ணுக்கு வந்து சௌபர்ணிக்கான்னு வைக்காம அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சௌபர்ணியான்னு வச்சுட்டாங்க. அதனால நீங்க சௌபின்னு. இந்த யூடியூப்க்கு உங்க நேம் யாரு ரெடி பண்ணா? புதுசுல திருப்பதி போனோம், அங்க எடுத்த போட்டோ. இது எங்க பையன் பண்ணது எல்லாமே பையன் சொல்லிருக்கணும்.